வெல்கம் டு புத்தக பித்தன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் மால்கம் கிளாட்வெல்லோட அவுட்லயர்ஸ். தமிழில் ஜெயித்தவர்கள் சொல்லாத பாடம்னு சித்தார்த்தன் சுந்தரம் எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில கடுமையாக உழைத்து உச்சத்தை தொட்ட மனிதர்களை நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். ஆனா கடுமையாக உழைத்த அத்தனை மனிதர்களும் உச்சத்தை தொடுறாங்களா? அப்படின்னா உச்சத்தை தொடுறதுக்கு உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. அவர்கள் பிறந்த வருடம், பிறந்த இடம், வளர்ப்பு முறை, சூழ்நிலை, கலாச்சாரம் இதுவும் தான் காரணம். உதாரணத்திற்கு காட்டுல நீங்க பாக்குற ஒரு தேக்கு மரம் உயரமா வளர்ந்ததற்கான காரணம் அதோட விதைக்குள் இருந்த வீரியம் மட்டும் இல்ல. அந்த விதையை கவனிக்காமல் போன முயல், தற்செயலாக அமைந்த மண் வளம், பிரத்யேகமாக கிடைத்த சூரிய வெளிச்சம், அதிர்ஷ்டவசமாக தவறவிட்டு போன மரவெட்டி என எல்லாத்துடைய பங்கும் இருக்கு. எந்த ஒரு துறையிலையும் மேதையாவதற்கு குறைந்தபட்சம் 10,000 மணி நேரம் பயிற்சி அவசியம். அதே சமயம் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் எப்படி 10,000 மணி நேரம் செலவிட வாய்ப்பு கிடைக்குது? அவங்க குழந்தைகளா இருக்கும் போது இந்த பயிற்சியை ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பெற்றோரோட வளர்ப்பு முறை முக்கியமான காரணமா இருக்கு. டேவிட் ஆர்கூஸ் என்கிற வரலாற்றாசிரியர் சீன மற்றும் ரஷ்ய பழமொழிகளை ஒப்பிட்டு ஒரு ஆய்வு பண்ணாரு. கடவுள் கொடுக்காததை பூமி கொடுக்காது, இது ரஷ்ய பழமொழி. இதுல நிலப்பிரபுத்துவம் உள்ளது. இது அவங்களோட தோல்வி மனப்பான்மையை காட்டுது. ரத்தமும் வேர்வையும் இல்லாமல் நமக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்காது, இது சீன பழமொழி. இங்க நம்பிக்கை பிரதிபலிக்குது, இங்க அவ்வளவா நிலப்பிரபுத்துவம் இல்ல. பழமொழிங்கிறது ஒரு நாட்டோட கலாச்சாரம் சார்ந்தது. அதனால இங்க கலாச்சாரம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. 1800 மத்திய காலகட்டத்துல ரோசெட்டோனியர்கள்னு ஒரு இனக்குழு இத்தாலியில இருந்து அமெரிக்காவுக்கு புலம்பு இருந்துச்சு. 1900 காலகட்டத்துல அந்த இனக்குழு ஒரு சமூகமா உருவாகி அங்கேயே வாழ்ந்தது. அந்த காலகட்டத்துல இதய நோய்ங்கிறது அமெரிக்கால ஒரு பெரிய பிரச்சனை. 65 வயசுக்கு கீழானோர் அதிகமான பேர் மரணம் அடைஞ்சாங்க. ஆனா அந்த ரோசெட்டோனியர் சமூக மக்களுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அந்த மக்களை ஆராய்ஞ்ச மருத்துவரான ஸ்டீவர்ட் வுல்ஃப் மற்றும் சமூகவியலாளரான ஜான் புரோனோவும் உணவோ உடற்பயிற்சியோ மரபியலோ மண்ணின் தன்மையோ இதற்கு காரணம் அல்ல. அந்த ரோசெட்டோனியர்கள் சமூகம் மொத்தமும் தங்களை ஒரே குடும்பமா நினைச்சு எல்லாரையும் சமமா நடத்தி தங்கள்ல உள்ள ஒரு தனி மனிதனோட வெற்றியை கொண்டாடுவதை விட தோல்வி அடைந்தவனை ஊக்குவித்து முன்னேற்றியதுதான் அவர்களுக்கான ஆரோக்கியங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதனால இங்க சமூகம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சாதாரண குடும்பத்துல பிறந்து பெரிய பணக்காரங்களா ஆனவங்களோட பட்டியலை நீங்க எடுத்துக்கங்க. அதுல அவங்களோட திறமை, கடின உழைப்பு, அதையும் தாண்டி காலகட்டம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உதாரணத்திற்கு 1830 இருந்து 1840 பிறந்த ராக்ஃபெல்லர், ஆண்ட்ரியூ கார்னகி, ஃப்ரெட்ரிக் வேர்ஹவுசர், மார்ஷல் ஃபீல்டு, ஹென்ரி ஆர் ரோஜர்ஸ் இவங்களையெல்லாம் எடுத்துக்கங்க. இவங்க எல்லோரும் பணக்காரங்களா ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது 1860 இருந்து 1870 வரைக்கும் அமெரிக்காவில் நடந்த முக்கியமான பொருளாதார மாற்றம் தான். அந்த காலகட்டத்தில் தான் ரயில் பாதை ஏராளமா போடப்பட்டுச்சு, ஷேர் மார்க்கெட், வால் ஸ்ட்ரீட் உருவாச்சு, புதிய புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் அமெரிக்கால நிகழ்ந்த போது இந்த புதிய பணக்காரங்களோட வயசு 20-40 இருந்திருக்கு. அது அவங்கள துடிப்பு மிக்கவர்களாகவும் யோசனை உள்ளவர்களாகவும் ஆக்கியிருக்கு. அதனால இங்க காலகட்டம் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சோ ஜெயிச்சவங்களை பத்தி சொல்லும் போது வெறும் உழைப்பை மட்டுமே குறிப்பிடக்கூடாது. அவங்க பிறந்த காலகட்டம், வளர்ந்த முறை, அவங்க சமூகம், அவங்க கலாச்சாரம் எல்லாத்தையும் தான் குறிப்பிடணும். இந்த புத்தகத்துல உள்ள ஒரு சில விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேலும் தெரிஞ்சுக்க இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள். நன்றி.